ஓகே நம்ம ஃபைனலாக புளியஞ்சோலை வந்தாச்சு. வந்துட்டு வண்டியை வந்து பார்க் பண்ணிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் பார்க் பண்ணியாச்சு. நம்ம பார்க் பண்ணுற ஏரியாவில் வந்துட்டு நம்ம பசங்க வந்து நின்றுட்டுனோம். குட்டீஸ் வந்துட்டு என்ன டோக்கன் போடுற கண்ணி நின்றுட்டுருந்தாங்க. 10 ரூபா போல வண்டிக்கு டோக்கனு. டோக்கன் காசு கொடுத்துட்டு அவங்களுக்கும் டைரி மில்க் நம்ம வாங்கி வச்சேன். டைரி மில்க் 5 ஸ்டார் எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து புளியஞ்சோலை சுற்றி பார்க்க போகிறோம். பாருங்கண்ணே அல்டிமேட்டான வியூங்க, செம்மையாக இருக்குங்க. சரி, இங்கேயும் அந்த அண்ணன்ட்ட டோக்கன் கொடுக்கணும் போல். டோக்கன் கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு நான் கேட்டுட்டு அப்படின்னு சொல்கிறேங்க. இப்போ நாங்கள் அப்படி போவோம், பார்த்துக்கலாம். ஃபைனலாக வாங்கியாச்சு டோக்கனை. 1 ஆளுக்கு 10 ரூபாவா இந்த பாதைக்குள்ளே போகிறதுக்கு. இங்கிட்டும் போகலான்னு நினைக்கிறேன். அங்கிட்ட ஆனால் கன்செஷன் ஒர்க் ஏதோ நடந்துகிட்ருக்கு போல். இந்த கிளி கத்துற சவுண்டிங் தண்ணி இருக்கு, பார்க்கலாம். நிறைய தண்ணி போகலங்க, ஆனால் தண்ணி கொஞ்சம் மங்கலாக தான் இருக்குது. ஸோ அங்கிட்ட போய் பார்ப்போம். ஃபால்ஸ் இருக்குல்ல அந்த சைடு, கால் வேறு அடிபட்டுச்சுன்னு சொன்னேன். இங்கே பாறைங்க வேறு இருக்குது, பார்த்து பொறுமையாக தான் போகணும். ஏன்னா கால் திருப்பி ஆயிடுச்சுன்னா அதுதான். செம்மையாக இருக்குது இடம். 2 வாட்டி வந்திருக்கேன். 2 வாட்டி வந்தால் அந்த அளவு குறையில, ஆனால் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. வரவங்க ஆனால் அந்த குப்பை அந்த பிளாஸ்டிக்னா எடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பாருங்களேன், நடந்துட்டு இருக்கோம். பாருங்களேன் குகைக்குள்ள போற மட்டுமே இருக்கு ஃபீலிங்கு. அதம் ஏதாவது சொல்றியா? சப்ஸ்கிரைப் இருக்கு சொல்றதுக்கு இப்போதைக்கு எதுவும் இல்லை. வாங்க ஃபால்ஸ் போய் பார்ப்போம். வாங்க ஃபால்ஸ் போவோம். கீழே பார்த்துட்டா போகணும். இங்கே பாருங்க, நானே உளுந்துடும் போலங்க, அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. சரிங்க, நான் ஃபால்ஸ் கிட்டே போயிட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுறேன். ஃபால்ஸ் என்ன இங்கே பக்கத்துலனா இருக்குது. ஃபால்ஸ்கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கடைசியாக இருக்கும். ஃபோன் 1 லட்சம்லாம். ஓகே, ஆமாங்க, 1.5 லட்சம் ஃபோன். அப்போ ஃபோன் கோவிந்தான்னு ஆயிடக்கூடாது. அப்புறமே வீட்டில் செருப்பால் அடிப்பையன் வாங்கின இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். நான் சாரி, கேமரா பார்த்து பேச முடியாதுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே பள்ளத்தை பாருங்கள், ஒரு பாறையும். இப்படி இங்கேருந்து வந்தேங்க, அங்கேருந்து வந்தேன். எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அதனால் கோச்சிக்காதீங்க. இந்த வீடியோ கொஞ்சம் திருப்பி 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 வந்திருக்கோம். என் ஃப்ரெண்ட் வர ஃபோ ஏதோ காட்டினியாடா, காட்டுறா. இதோ இங்கே வருங்க, அவனை வேறு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டுருக்கான். சரி, நான் போயிட்டு கரெக்டாக ஃபால்ஸ் கிட்டே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கடைசியில் ஃபால்ஸ் இருக்குன்னு பார்த்தா ஃபால்ஸ் இல்லை, இங்கே லேக்கு மட்டும் தண்ணியை தேக்கி வச்சுருக்காங்க. அந்த கல் வச்சு அங்கெல்லாம் வந்திருக்கோம். இப்போ இங்கேருந்து நாங்கள் பாதி தூரத்தில் நின்றுட்டுருக்கேன். நான் க்ளீனாக கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறது கேட்கறேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் இப்போ ஐஃபோனில் நம்ம மைக் போட முடியாது. மலை அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கொல்லிமலை. இங்கே இருக்கிற புளியஞ்சோலை. ஏய் இந்தடா, இப்போ இங்கிட்ட அந்த சைடு போயிட்டு அந்த சைடு ஃபால்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சைடு போய் பார்ப்போன்ட்ருக்கோம். அந்த சைடு ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா காட்டுறேன். வாங்க, இப்போ இங்கேருந்து இங்கே தாவோம் போவோம். ஆனால் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே கால் தூரம்னா இருக்குது. ஆ, போவோம், ஷூவை எடுத்துக்கோ. ஏன்னா ஷூ போட்டுட்டு வந்திருக்கோமா, இன்னும் போகணும் ரைடிங்க்கு. நல்லா இருக்குங்க தண்ணி. அங்கிட்ட ஆழம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சைடு ஆழம் இருக்குது. இந்த சைடு ஓரளவுக்கு ஆழம் இல்லை. என் ஃப்ரெண்டு போகிறான் பாருங்க, ஆழம் இல்லைப்பா. வலுக்குது ஆனால் பாறை. கீழே பார்க்காம நடந்தால் கீழே வந்துடும். சப்பல் ஷூ போட்டலாமல் நடந்ததில்ல. இந்த பிளாக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு கேட்டால் தெரியல, மன்னிச்சுக்கோங்க. வந்துட்டோம். தேவனும் கண்ணாடி பட்டில் எதுவும் உடச்சி போட்டு கீழே வச்சிடறாதீங்கடா, சப்பல் இல்லாமல் நடக்கிறேன். நான் சொன்ன வச்சு மட்டுமே ஏதாவது போட்டு உடச்சி வச்சுருக்கேன். அப்போ கொஞ்சம் கால் காஞ்சனே, ஷூவை போட்டுக்கலாம். பாட்டில் நிஜமாக உடச்சி வச்சுருக்கேங்க. போ, புளியஞ்சோலையில் வந்து தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்கு. இங்கே பாருங்களேன், சவுண்டே அப்படியே கேட்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு தண்ணி போல். திடீர்னு தண்ணி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சாரி, இதெல்லாம் கேமரா கரெக்டாக என்ன வைக்க தெரியல.
ஐஃபோனில் நான் அடுத்தடுத்த பிளாக்ல வந்து சரி பண்ணிடுறேன். இந்த பிளாக் மட்டும் கோச்சிக்காதீங்க, கேவலமாக இருந்துச்சுன்னா ஏதாவது ரொம்ப கேவலமாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ஏதாச்சும் முடிஞ்ச அளவுக்கு எடிட்டிங் பண்ணி போடுறேன். நம்ம இந்த சைடு போகணுமா, இந்த சைடு போகணுமா, இந்த சைடு வழியாகவே போகலாம் ஐஸ், இந்த சைடு வழியாகவே போகலாம். இப்படி போயிட்டு சண்டைக்காக போட்டு வச்சுருக்காங்களா போயிட்டு வர ரிஸ்க் எடுத்து நான் உங்களுக்காண்டி வீடியோ எடுத்து ஜம்ப் பண்ணி போடுங்க. ஏய் ரிஸ்க்ரா பார்த்துவா. ஆமாம் ரிஸ்க் சாப்பிட்ற ரஸ்க் சாப்பிட்ற மட்டும் சொல்லுவாங்கள்ல, கேவலம் கேவலமாக பஞ்சு டைலாக் சொல்கிறேன், கோச்சிக்காதீங்க. வலி இருக்கு, இங்கே போய் ஓனா போயிருக்கு, ஓனா ஐயோ இங்கே நிறைய வரையிலேருந்து இங்கே இருந்து ஏறி அங்கிட்டு போகணும். நான் திருப்பி கண்டினியூ பண்ணுறேங்க. காய்ஸ் நம்ம ஒரு அட்வென்ச்சர் பண்ணியிருக்கோம், என்ன அட்வென்ச்சர்னு பார்த்தீங்கன்னா பேக் கேமரா அப்படியே காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் காய்ஸ், அப்படியே இங்கேருந்து வந்து இந்த பாறையில் ஏறி, இந்த பாறையில் ஏறி, இந்த பாறையில் ஏறி, இங்கே ஏறி, இங்கே ஏறி, கடைசியில் இப்போ அங்கே போகிறோம். நான் ஷூ போட்டுகிட்டே வந்திருக்கேன், ஷூவில் ஒரு சொட்டு கூட படாமல் அங்கிட்டு போகணும். அதெல்லாம் இப்போ டாஸ்க்கு பார்ப்போம். இப்போ இங்கே தண்ணி வருது, தொட்டனா என்ன ஆகும் தெரில, அதான் யோசிச்சுட்ருக்கேன் வேறு ஏதாவது பாறை சிக்குதான்ட்டு. நான் அங்கிட்டு அதுக்கப்புறம் போகிற கஷ்டம், ஆனால் கம்பல்சரி ஷூ அவுத்துனா ஆகணும். அங்கே பாருங்க நல்லா இதாக இருக்கு போல, சரிவு இதாக ஆகிருக்கு போல். இப்போ ரீசெண்டாக நான் ஆயிருக்கு சொன்னாங்க, இங்கே நிறைய குட்டி பசங்க விளாண்ட்ருக்காங்க. நம்மள்கிட்ட வேறு ரைடிங் ஜாக்கெட் வேறு கையில் இருக்கா, அதான் ஒழுங்காக எடுக்க முடியல. நாங்கள் போன ஓட்டி அதையும் தாண்டி போனோங்க, நல்லா இருந்துச்சு அந்த லொக்கேஷன். இப்போ போக முடியல, மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பண்ணுறேன்னு தெரில. இன்னொன்று டாஸ்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னீங்களேன் கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா இதுக்கு மேலே நாங்கள் அட்வென்ச்சர் பயங்கரமாக பண்ணுவோம்னு நினைக்கிறேன். கேமரா வியூ கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. அங்கே எல்லாருமே குளிச்சுட்டு இருக்காங்க, அதனால் நாங்கள் வந்துட்டு திருப்பி வந்த வழியிலே போயிட்டு அங்கிட்டு போய் குளிக்கலான்ருக்கோம். நான் குளிக்க போகிறதில்ல, அது நான் மென்ஷன் பண்ணிட்டேன். பாருங்க தாங்க மோசம் மோசமாக இருக்குது. நான் கூட புளியஞ்சோலை போன வாட்டி வந்தேங்க, ரெண்டு வாட்டி வந்திருக்கேன், ரெண்டு வாட்டி வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி வந்து ரொம்ப கேவலப்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் 10 ரூபா டோக்கன் வேறு வாங்குறாங்க, நான் வந்தப்போனா 1 ரூபா கூட டோக்கன், 1 ரூபா கூட இங்கே காசு கேட்கல டோக்கனுக்கு, இந்த வண்டி பார்க்கிங்க்கு எதுக்குமே கேட்கல. ஃபஸ்ட் தடவை வரப்போ வண்டி பார்க்கிங் கேட்கல, செகண்ட் தடவை வரப்போ வேணால் வண்டி பார்க்கிங் கேட்டாங்க, இங்கே டோக்கன்னா கேட்கல. ஆனால் இப்போ வந்துட்டு வண்டி பார்க்கிங்க்கு ஒரு டோக்கனு, இது ஒரு ஆளுக்கு 10 ரூபா டோக்கனு. ஆனால் ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த இடமே, அது எதுக்கு காசு வாங்கிட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. சரிங்க ரொம்ப மூச்சு வாங்குது பாருங்க, நான் ஏறி ஏறி இறங்கிட்டு அதனால் இப்போ வந்த வழியில் போயிட்டுருக்கோம். இப்போ என் ஃப்ரெண்டு போய் குளிக்க போகிறேன், நான் வந்து வெயிட் பண்ண போகிறேன். இங்கே எல்லா இதுவும் இங்கே வச்சாச்சு, வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், பார்ப்போம். இவன் போயிட்டு டே எல்லாம் அதில் 10 நிமிஷத்தில் வந்துடா கிளம்பலாம், கிளம்பிட்டு நம்மளுக்கு இன்னொன்று ஒர்க் இருக்குது. நம்ம வந்து ப்ளஸ் சிக்கரிங்கும் பண்ண போகிறோம், ரெண்டு வேலை பண்ண போகிறோம் இன்றைக்கி. அந்த பிளாக் இதோட அட்டாச்மெண்ட்டாக வரும்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான், ஏன்னு வந்தீங்கன்னா இந்த பிளாகே கொஞ்சம் பெருசாக போயிட்டுருக்கு. அதுவே அந்த வந்த வீடியோ மட்டுமே 20 நிமிஷம் கிட்ட வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அது வந்து ஓகே பாய், 1 ஹவரா டேய் பக்குன்னு சொல்லிட்டு போகிறோம். சரிங்க இப்போ போயிட்டு போட போ, போய் என்ஜாய் பண்ணிவிடுவோம். நம்ம குளிக்க போலங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி கால் அடிபட்டிருக்கனால குளிக்கல. சரிங்க ரொம்ப தள்ளி வச்சு பேசுனா நல்லாயிருக்கும், இப்படி கிட்ட வச்சு பேசுனா நல்லா இல்லையோ. ஏன் கிட்ட வச்சு பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா நம்மள்ட்ட வந்து மைக் இல்லை, அந்த அளவுக்கு மைக் வந்துட்டு ஐஃபோனில் கிளியாரிட்டியாக இருக்குமான்னு என்னன்னு தெரியல, அதனால இப்படி வச்சு பேசுகிறேன். எல்லாமே இங்கே குட்டி வாண்டுங்க வந்து குளிச்சிட்ருக்காங்க, கத்திக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம போகிறப்ப கண்டினியூ பண்ணுவோம். கோபுரம் இது மாதிரிலாம் 3, 2, 1 நல்லதாக ஏதாச்சும் இருந்துச்சு நான் காட்டுறேன், இல்லை போகிற கண்டென்ட் வந்துட்டு கட் பண்ணால் கட் பண்ணலாம். பாய், நான் போன வழியில் போக மாட்டேன், வேறு வழியிலாம் நான் போவேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.